गुड मॉर्निंग स्टूडेंट्स कलाभारत अकाडमी उंगले अनबोड वरवेर्क्किरदु एर्कनवे नम्मुडैय डिस्कशनल हाइड्रोफाइट्सल नीर्वाळ तावरंगल्ल फ्री फ्लोटिंग प्लांट्स पत्ति पार्त्तोम अदावदु अदु सॉयिल कूड कनेक्शन किडैयादु अदु एयर अंड वाटर कूड कनेक्शनल इरुक्कु सो ऑन द सर्फेस ऑफ द वाटर अदिल इरुक्किरनाल इट इस इन कनेक्शन वित् एयर अंड आल्सो इन वित् वाटर अदु फ्री फ्लोटिंग इप्पन नम्मा पाक्क पोरुदु रूटेड फ्लोटिंग हाइड्रोफाइट्स अदावदु इदु एन्न रूटेड फ्लोटिंग इदु फ्लोटिंग दान सो इट इस गॉट कनेक्शन वित् मड दट इस ऑयल देन वाटर देन एयर आल्सो ओके अद पत्ति पाक्कलाम रूटेड फ्लोटिंग हाइड्रोफाइट्स इदु ओरु क्लासिफिकेशन अदिल रूट्स आर फिक्स्ड इन द मड अदनुडैय इलैगल पूकल इदेल्लाम फ्लोटिंग ऑन द सर्फेस ऑफ द वाटर सो दीस प्लांट्स आर इन कॉन्टैक्ट वित् सॉयल वाटर अंड एयर एग्जांपल वंदु निलुम्बो निलुम्बो मीन्स द जीनस वंदु तामरपू जीनस ओके देन निम्फाया निम्फाया मीन्स वाटर लिली इदुल नरिया स्पीशीस इरुक्कु वाटर लिलील वैट कलर इरुंदा निम्फाया आल्बान सोल्रोम अदुवे ब्लूवा इरुंदा तमिळ्ल नीलाम्बल नु सोल्रोम ओके then another example is photomogeton photomogeton innonu marsilia okay three examples paathirukom ipa lotus seeds that is nilumba seeds showing highest longevity romba naal uyiroda irukum in plant kingdom la romba naal uyiroda irukra vedai edun solli paathina lotus seeds okay now illa example photomogeton oda example paapom this is one species called photomogeton nodosus ivre idhukku real meaning enna na photo means river geton appadina neighbor so river neighbor ingra the word kula meaning mostly these are fresh water plants okay idu ponds la irukumbod ecosystem la it is also food and habitat edhukku for animals including insects larvae water snails ducks and other water folk idukala idu unavagum irukku adu vaalvidamagum irukku habitat agavum adu irukku okay then other example pathinga sonna marsilia idukku peru water clover nu peru idla four leaves irukum 1 2 3 4 irukum clover shape la irukum so it is water clover alladhu four leaf clover abindra double peru irukku idukku tamil la அலைக்கீரை பேர் தமிழில் அலைக்கீரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது தண்ணியில் ரொம்ப அதிகமாக வளரும் ஸ்ப்ரெட்ஸ் இன் டயமீட்டர் ஆஃப் 25 மீட்டர் ஆர் மோர் ஒரு செடி அவ்வளோ பெருசாக வளர்ந்துடும் இது இதில் ஒரு என்சைம் இருக்குது எல்லா பிளான்ட்லேயும் கிடையாது சில ஸ்பீசிஸில் இருக்குது அந்த என்சைம் இட் டெஸ்ட்ராய்ஸ் தி தயமின் தட் இஸ் விட்டமின் B1 எங்கள் ஷீப் அண்ட் ஹார்சஸில் அண்ட் காசஸ் தி பிரெயின் டேமேஜ் அது மாதிரி ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் இதுக்கு இருக்குது ஓகே திருப்பி விட்டமின் B1 கொடுத்தீங்கன்னா ரெக்கவர் ஆகும் அது ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா ஓகே தென் அதர் வெரைட்டி இன்னொரு கிளாசிஃபிகேஷன் இது சப்மர்ஜ்டு பெரும்பாலும் தண்ணிக்கு மேலே இருக்காது ஸோ இட் இஸ் டாப் லேயர் ஆஃப் தி வாட்டர் சர்ஃபேஸ் லேயர் ஆஃப் தி வாட்டரை விட கொஞ்சம் கீழே தள்ளியிருக்கும் பட் இட் இஸ் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட் ஓகே இட் இஸ் கம்ப்ளீட்லி சப்மர்ஜ்ட் இன் வாட்டர் நாட் இன் கான்டாக்ட் வித் சாயில் அண்ட் ஏர் இது சாயில் கூட கான்டாக்ட் இல்லை ஏர் கூட கான்டாக்டில் தண்ணிக்குள்ளே மட்டும்தான் இருக்கும் ஸோ அடாப்டேஷன் இஸ் வெரி ஸ்பெஷல் எக்ஸாம்பிள் வந்து செரட்டோஃபைலம் அண்ட் அர்டிகுலேரியா இது செரட்டோஃபைலம் இது லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோர்ஸ் ஃபோர்ஸாக நீர் இருக்கும் கொஞ்சம் ஸ்டிஃபாகவும் இருக்கும் ஓகே இதுக்கு இன்னொரு பேர் கூன்டெயில் அல்லது ஹான்வோட்ஸ் அப்படின்னு பேர் இதில் நோ ரூட்ஸ் அட் ஆல் இது சாயிலில் போய் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை ஸோ ரூட்ஸ் ஆர் நாட் நெசசரி ஓகே பட் இட் டஸ் நாட் டாலரேட் ட்ராட் கண்டிஷன் இது டாலரேட் பண்ணாது ட்ரா ரொம்ப தண்ணி இல்லாத நிலமாக வந்துச்சுன்னா இது செத்து போயிடும் ஓகே தென் கம்ஸ் அர்டிகுலேரியா அர்டிகுலேரியாவுக்கு இன்னொரு பேர் பிளாடர் ஓட்ஸ் இந்த பிளாடர் ஓட்ஸினுடைய ரியல் மீனிங் என்னென்னா இதில் சம் பிளான்ஸ் ஆர் தேர் சம் ஸ்பீசிஸ் வந்து டெரஸ்ட்ரியல் சம் பிளான்ஸ் ஆர் அக்வாட்டிக் ஓகே
இதில் சம் பிளாடர்ஸ் உள்ளே ஃபார்ம் ஆகிருக்கும், அந்த ஹோல்ஸ் இருக்கும், அது வழியாக பிளாடருக்குள்ளே போயிடுச்சுன்னு சொன்னால் எது போகும், ஸ்மால் ஸ்மால் புரோட்டோசோவன்ஸ் இன்செக்ட்ஸ் இதெல்லாம் உள்ளே போச்சுன்னு சொன்னால் அதை அதை அப்படியே டைஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றோம். ஸோ இட் இஸ் அ கார்னிவோரஸ் பிளான்ட், இட் இஸ் அ கார்னிவோர், அதாவது இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ட். ஓகே, இது சம் லேண்ட்லேயும் இருக்கும். ஓகே, சம் டெரஸ்ட்ரியல், சம் ஸ்பீசிஸ் ஆர் டெரஸ்ட்ரியல். ஓகே, தீஸ் ஆர் ஆல் தி எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்கஷனில் ஹைட்ரோஃபைட்ஸில் அடுத்த ஒரு கிளாசிஃபிகேஷனை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.